நாடு முழுவதும் விண்டோஸ் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த விமான சேவைகள் சரி செய்யப்பட்டு அனைத்து செயல்பாடுகளும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. மைக்ரோ சாப்ட்வேர் விண்டோஸ் செயல் இழப்பு காரணமாக நேற்று மதியத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. நேற்று மதியத்திலிருந்து நள்ளிரவு வரையில் சென்னை விமான நிலையத்தில் 32 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு 60-க்கும் மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் விமான சேவைகள் சரி செய்யப்பட்டு அனைத்து செயல்பாடுகளும் இயல்பு நிலைக்கு திரும்பியதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. ரத்தான விமான பயணங்களுக்கான கட்டணம் திருப்பித் தருவது உறுதி செய்யப்படும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் வழக்கம்போல் விமான சேவைகள் இயக்கப்பட்டன. இதனால் விமானப் பயணிகள் நிம்மதியடைந்தனா்.